பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கேபிள் டிவி சங்கங்களின் சார்பில் வரும் ஜனவரி 24 போராட்டம் நடத்தப்போவதாகவும் அன்னைக்கு தினம் கேபிள் டிவி ஒளிபரப்பு நிறுத்தம் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டிராய் தனது 8வது ஆணையை புதிய கட்டண கொள்கையாக அறிவித்துள்ளது. அதன்படி மக்கள் விரும்பும் சேனல்களுக்கு மட்டும் பணம் மற்றும் கட்டண விகிதத்தை தனித்தனியாக அல்காட்டல் முறையிலும் சேனல்களை இணைத்து அதிகபட்ச சில்லறை விலை முறையில் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் முன்னணி கட்டுப்பாட்டு அறைகளான அரசு கேபிள் டிவி கார்பரேஷன், தமிழக கேபிள் டிவி கம்யூனிகேஷன், TCCL, VK டிஜிட்டல், சுமங்கலி போன்றவை இதன் விதிமுறைகள் மற்றும் தெளிவுகளை பொதுமக்களுக்கு வழங்காத நிலையில் விஷன், கேபிள் காஸ்ட், AMM மற்றும் 10 மேற்பட்ட நிறுவனங்கள் சுமார் 150 மேற்பட்ட கட்டண சேனல்களை அதிகபட்சம் 200 ரூபாய்க்கு கேபிள் ஆபரேட்டர்கள் வழியாக வழங்கி வருகிறது. இந்த புதிய கொள்கையை அறிவித்த நிலையில் மக்கள் ரூபாய் 600 மேலாக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆக பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆபரேட்டர்கள், ஒளிபரப்பாளர்கள், நிறுவனங்கள் யாரையும் கலந்தாலோசிக்காமல் இதன் விதிமுறைகளை தெளிவுகளை பொதுமக்களுக்கு வழங்காத நிலையில் மிக முக்கியமாக அனலாக் முறையை முற்றிலும் ஒழிக்க அவசர கோலத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 24 காலை 6 முதல் இரவு 10 வரை சுமார் 29,000 கேபிள் ஆபரேட்டர்கள் தங்களின் போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். வரும் 24 கேபிள் டிவி ஒளிபரப்பு சேவை நிறுத்தம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டிராய் அவசர கதியில் இந்த நடைமுறையை கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.